நிடமகளில் யாரையும் ஜாயின் பண்ணதுக்கு முன்னகுட்டி அவங்க யார், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க அவங்க கூட. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு சேல்ஸ்மேன் வேலை பார்க்குறது, சேல்ஸ்மேனை நேராக போயிட்டு ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறது. இதில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்துட்டு முதல்ல கனெக்ட் ஆகணும் இல்லையா, அவங்கள பற்றி புரியணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிடணும், நீங்கள் யாருன்னு பண்ணணும், யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும், அப்போ தான் அதை பற்றி பேசுவாங்க. நெட்டுமா நிறைய பேர் பண்ணுற முட்டாதனை வந்து நேராக போயிட்டு சேல் பண்ணுறது, நேராக போயிட்டு நான் பெரிய பருப்பு நீ வந்து உருப்படாத விளங்காமல் இருக்க வான உன்னை நல்லா உருப்பட வைக்க அப்படிமா நீ போடா அப்படின்றவன். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெட்டு மார்க்கெட்டிங்கில் வந்து முதல்ல யாரையும் பார்க்கும்போது முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்கள், பேசுங்க. நெட்டு மார்க்கெட்டிங் ஒன்றுமே கிடையாது, என்னது ரிலேஷன்ஷிப். நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிடணும், அவங்க யார் என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்துட்டு அவங்க யார், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, இதெல்லாம் தெரியாமல் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி பிச் பண்ணாதீங்க, உங்கள் கம்பெனியை பற்றி பேசாதீங்க, நேராக போயிட்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வாரியா அப்படின்னு கேட்காதீங்க. முதல்ல டைம் எடுங்க, எதுவுமே பண்ணதுக்கு நேரம் இல்லையா. நீங்கள் யார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் பிளான் என்ன, நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஓகே, வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஓகே, சும்மா இருந்தாலும் ஓகே, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே, நேராக போய்ட்டு அவங்ககிட்ட வேறு எதுவும் பேசாதீங்க. முதல்ல கேட்கணும் என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எது முதல்ல அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க. அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் ப்ராடக்ட் பற்றி பேசாதீங்க, பண்ணுற பெரிய 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 தப்பு அதுதான். அவங்க பெரிய மாஸ்டராக இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் எபிசிடி சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க, உங்கள் பேச்சு அங்கே எடுபடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்கள், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காங்க, அவங்க லைஃப்பில் என்னென்ன கோல் வச்சுருக்காங்க, அவங்களோட லைஃப்பில் உள்ள எண்ணங்கள் என்ன, என்ன ஆசைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ நான் சொல்லித்தரேன் சொல்லாதீங்க. முதல்ல என்னென்ன ஆசைகள் என்னென்ன பிளான் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க நிறைய வழிகள் சொல்லுவாங்க, அந்த வழிகளில் அவங்க செட் ஆகி போகிறாங்கன்னா ஒன்றும் பேசாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஒருவேளை உங்களுக்கு தெரியலாம் அவங்க வந்து அதை பண்ண முடியாது அது கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ முதல்ல வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க அவங்களோட கோல் என்ன, அவங்களோட அவங்க லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய வாயை பொத்திக்கிட்டுங்க, முதல்ல வந்து வாயை பொத்திட்டு முதல்ல என்ன கேளுங்க. கேட்காம நேராக போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதீங்க, நேராக போய் சேல்ஸ்மேனால் பண்ணாதீங்க, அது எப்போவுமே உங்களுக்கு ஒரு இதை கொடுக்காது. ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்காங்க, அவங்கள போய் தெரிஞ்சுக்காங்க, அவங்களோட கோல் என்ன, அவங்களோட லைஃப்பில் எண்ணங்கள் என்ன, அவங்க என்ன தான் ஆகுன்னு நினைக்கிறாங்க, அவங்களோட ஆசைகள் என்ன, அதை தெரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் கேளுங்க, அதை எப்படி அவங்க அச்சீவ் பண்ண போகிறாங்க, அதை எப்படி அவங்க சாத்தியம் பண்ண போகிறாங்க. நான் ஒரு வேலை ஜாயின் பண்ணிடுறேன் அப்படி பண்ணிடுறேன் அப்புறம் எனக்கு சம்பளம் கிடைக்கும், சரி ஓகே ஓகே ரைட். ஆனால் அதெல்லாம் தாண்டிட்டு போய் அதுக்கப்புறம் கேளுங்க, அந்த இதில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் வாழ்க்கைகள் இருக்கா, அவங்களால பண்ண முடியுமா, அந்த விஷயத்தை கேளுங்க. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் ரைட், நீங்கள் வந்து சேல்ஸ்மேன் கிடையாது, நீங்கள் நெட்வொர்க்கர் மார்க்கர் கிடையாது, ஆளை சேர்த்து விடுற ஆள் நீங்கள் கிடையாது, ஆளை சேர்க்குற ஆள் கிடையாது நீங்கள் ரைட்டா. அவங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாருக்கும் கிடையாது, என்றைக்கு எல்லோரும் புரியுதவங்களோ அப்போ வருவாங்க நம்மகிட்ட. ஸோ அதை பற்றி நீங்கள் கொல்லப்படாதீங்க. அவங்க யார் என்ன ஏது, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, என்ன இன்ட்ரெஸ்ட்டு, லைஃப்பில் அவங்களோட கோல் என்ன, என்ன அச்சீவ் பண்ண நினைக்காங்க லைஃப்பில், அவங்களோட ஆசைகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. தெரிஞ்சுட்டு அவங்க எப்படி அச்சீவ் பண்ண போகிறாங்க அது தெரிஞ்சுக்காங்க. அவங்க அச்சீவ் பண்ண போகிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னா உங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, வேலையை பார்த்துட்டு இருங்க. ஒருவேளை நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொடுத்து அங்கேயும் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால அந்த தப்பு பண்ணாதீங்க. ஓகே, அதெல்லாம் தாண்டிட்டு இல்லை தெரியலையப்பா என்ன பண்ணணும்னா, என்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா, அதை பற்றி சொல்ல வேணாம் அப்படி கேளுங்க. அவங்க சொல்லுங்க அப்படியா அப்படியா சரி ஓகே. அப்போ அந்த உடனே உட்காந்து பிளான் ஆரம்பிச்சிடாதீங்க, சரி நம்ம இதுக்கு ஒரு நாள் உட்காந்து பேசுவோம், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அவங்களுக்குள்ள அந்த தேடுதல் வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து உருப்படும். தேடுதல் வராமலே ஒருத்தனை தண்ணி துவைக்காமலே கொடுக்கறது கிடையாது. இப்போ என்கிட்ட நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பணமும் கட்டி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள பேசுவாங்க, அப்புறம் கமிட் பண்ணுவாங்க, சார் இந்த டேட்டில் நான் ஜாயின் பண்ணுறேன், அந்த டேட்டில் ஜாயின் பண்ணுறேன். நான் வந்து அவங்க சேர்ந்தாலும் சரி சேராட்டாலும் சரி ஒரு கால் ஒரு மெசேஜ் ஒன்றும் ரிட்டன் போகாது. ஏன்னா யாருக்கு வந்து நானே உருப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உருப்பட முடியும்.
நம்ம போய் ஒருத்தனை உருப்பட வைக்கிறது, வா உனிய ட்ரைனிங் கொடுக்க உனிய திருத்தினா அவன் திருந்த மாட்டான். அவ்வளோ சீக்கிரம் அந்த ட்ரைனிங் அவனுக்கு வேலை பார்க்காது. கஷ்டப்பட்டு தேடி திரும்ப ஃபாலோ பண்ணி சார் எப்படி பண்ணுறேன் சார் அதையும் நினச்சிட்ருங்க அப்படி சொல்லி 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 திரும்ப வந்தவங்க மட்டும்தான் நம்ம வந்து நம்மகிட்ட ஜாயின் பண்ண முடியும். திரும்ப வந்தவங்க மட்டும்தான், அவங்களா தேடி வந்தால் தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சும்மா சும்மா நீங்கள் கார் வாங்குறதுக்கும் நீங்கள் பங்களா வாங்குறதுக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்க எவனையும் பிடிச்சி ஓடுறதுக்குன்னு நினைக்காதீங்க. அவன் ஜெயிப்பானா, அவன் லைஃப் நல்லா இருக்குமா, அவனால் இது பண்ண முடியுமா, அவனுக்கு இது தேவைப்படுதா, அவன் தேடுறானா, இது பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கிறத பேசுகிறதும் அவனை கன்சல்ட் பண்ணி உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டதும் தான் நம்மளோட வேலை. ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் வந்து அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்காங்க. தாகம் இல்லாமல் தண்ணி கொடுக்காதீங்க. நெடு மார்க்கெட்டிங் உண்மை தான், ஆட்கள் வேணும். ஆனால் நீங்கள் திரும்ப 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 மக்களை பார்த்து அவங்கள பற்றி என்ன ஏதுன்னு தெரியாமல் எந்த விஷயம் பண்ணாதீங்க. முதல்ல அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காங்க. நான் சொல்கிறதான், தாகம் இல்லாமல் தண்ணி கொடுக்காதீங்க. அவங்க இது பண்ணதுக்கு ரெடியா, அவங்களுக்குள்ளே இந்த ஆசை இருக்கா, இதை பண்ண முடியுமா, அந்த திறமை இருக்கா, இல்லைன்னா அதை வளர்த்துக்கிற மாதிரி அவங்கள்ட்ட அந்த தகுதி இருக்கா, இதெல்லாம் பார்த்து. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு வாய்ப்பு. இது வர்றவங்க போகிறவங்களாம் கூப்பிட்டு கொடுக்கறது கிடையாது. முதல்ல உங்களை பற்றியே நினைக்காமல் அவங்கள பற்றி நினைங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் மேன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமும் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் தேவை. ஏன்னா இங்கே இடுக்கி, அதை நீங்கள் பண்ணுங்கள் என்னது அப்படின்னு.